நண்பர்களே, இப்பொழுது நம்ம சிவசூத்திரம் 42 பார்க்குறோம். இந்த 42ல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், விஞ்ஞான பைரவால ஏதோ ஒரு சத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தம்னா என்ன? பெயர், எந்த பெயர் எடுத்தாலும் அது ஒரு சத்தம்தான். ஏதோ ஒரு பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்துக்களாக இருந்தால் ராமா கிருஷ்ணான்னு சொல்லுவோம், கிராமத்தில் இருக்கிறவங்க மாரியம்மா முத்தம்மான்னு சொல்லுவாங்க, இல்லை ஐயப்பா என்று சொல்வார்கள், விநாயகர் ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் இயேசுநாதர் தாமஸு மோசஸ்ன்னு சொல்லுவாங்க, மரியான்னு சொல்லுவாங்க, முகமதியன்ஸ்னால் அல்லான்னு சொல்லலாம், முகமதுன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு பெயர் சொல்லிக்கலாம். அந்த பேரில் உங்களுக்கு பிடித்தமானவர்கள், காதலி பெயர் அல்லது காதலன் பெயர், இல்லை அம்மா மேலே உயிரவே வச்சுருக்கீங்க அம்மா பெயர், அது எந்த வார்த்தை எடுத்தாலும் ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சத்தத்தை, வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையினால என்ன சத்தம்? அப்போ மைண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தங்கள் தான். நம்ம பாட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம், மைண்டில் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சிந்தனைகளெல்லாம் என்ன? பேச்சு தான். பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் ஓட்டிகிட்டு இருக்கும், நாக்கு துடிச்சிட்டு இருக்கும், அது பேச்சு தான். வேறு மேலே எல்லாம் சத்தங்கள் தான் மைண்டில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மைண்டுனா என்ன? சத்தம். மைண்டுனா சத்தம். அந்த சத்தத்தை சைலன்ஸுக்கும் மைண்டுக்கும் எந்த விதமான மேட்ச் இல்லை. மைண்டுனாலே சத்தம் உள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்போ சைலன்ஸுக்கு கொண்டு வரணும். சைலன்ஸு கொண்டு வர முடியுமா? எப்படி கொண்டு வருவோம்? 1000 வார்த்தைகள் ஓடிட்டு இருக்கு, அதில் ஏதோ ஒரு வார்த்தை, நல்ல ஃபீலிங்கான வார்த்தை எடுத்துக்கிட்டு அதை சத்தமாக சொல்லணும். உதாரணத்துக்கு ராமன் சொல்கிறேன், ராம்னு சத்தமாக சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை தான் என் நினைப்பெல்லாம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே ஃபீலிங் இருக்குது. என்ன ஃபீலிங்கு? ஆள் மனதில் நான் ஒரு இந்துவாக இருந்தேன்னா அந்த ராமுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த ராம் ராம்னு சொல்லிகிட்டே மெதுவாக உள்ளே வந்து சவுண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுறேன். நிறுத்த நிறுத்த என்ன ஆயிடுது? அந்த ராம் மறைந்து விடுகிறார். ராமுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த அன்பு, நேசம், தெய்வீகம், காதல், அது அந்த ஃபீலிங் மட்டும் இருக்குது, ராம் போயிடுறாரு. அப்போ அந்த ஃபீலிங்கோடு நான் அப்படியே இருந்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் என்ன சவுண்டை செலக்ட் பண்ணுறது, அதுதான் முக்கியம். என்ன சவுண்டை செலக்ட் பண்ணுறது? இப்போ இந்துவாக இருந்தால் இந்து பேர் எடுக்கலாம், கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் எடுக்கலாம், இஸ்லாம்னா இஸ்லாம் இருக்கலாம். ஒரு இஸ்லாம் வந்து இந்து பேர் எடுத்துகிட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு இந்து வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம் எடுத்துக்கிட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதான் இந்த இந்து மதத்துலேயும் ஜுடாயிசம் மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கன்வர்ஷன், மதம் மாறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மதம், ஐரோப்பிய கண்டத்தில் தோன்றிய மதம் தான் ஜுடாயிசம். இயேசுநாதர் ஒரு ஜூ என்று சொல்வார். அப்போ இந்து மதம் 1000 காலத்துக்கு முன்னாடி தோன்றிய மதம். ஜுடாயிசத்திலிருந்து பிறந்த மதங்கள் தான் கிறிஸ்டியானிட்டியும், இன்னொரு மதம் என்ன சொல்லுங்கள், இஸ்லாம். எதுலேருந்து தோன்றியது? ஜுடாயிசத்திலேருந்து. இந்து மதத்திலேருந்து தோன்றிய மதங்கள் மூன்று, எது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான மூன்று மதங்கள் புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம். இந்த மதத்திலேருந்து ஒன்று. ஆகையால் இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்திலும் சரி, இந்த ஜுடாயிசம் யூதர்கள் அந்த மதத்துக்காரங்களும் சரி, மத மாற்றத்தை அவங்க நம்ம அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நம்புறதும் இல்லை, அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை. ஏனென்றால் என்னதான் கிறிஸ்டியனாக மாறினாலும் என்னதான் இஸ்லாமாக மாறினாலும் மூலம் வந்து எது? இந்து மதம். அது என்னதான் அவங்க வந்து கிறிஸ்டியனாக மாறினாலும் இஸ்லாமாக இருந்தால் மாறினாலும் அவங்களுடைய மூல மதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம். அப்போ இப்போ கிறிஸ்டியனாக மாறி இருக்கலாம், அவர் ஒரு கிறிஸ்டியன் பேர் அப்படி சொல்லும்போது ஆள் மனதில் அவர் ஒரு ஹிந்து. எப்பவுமே வந்து ஒரு சப்கான்ஷியஸில் அவரை வந்து சுயநினை விழுந்து அப்படி ஹிப்னாட்டைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியனையே எடுத்துக்கொண்டிங்கன்னா அவன் மதம் மாறி இருந்தார்னா உள்ளுக்குழுக்கிற அந்த இந்து மதம் தான் வெளியே வரும். இப்போ நான் என்ன தான் இங்கிலீஷில் பேசுகிறேன், லண்டனில் போய் ஒரு ஆள் மனதில் எனக்கு தமிழே மறந்து போச்சுன்னு வச்சுக்கங்க, 30-40 வருஷமாக நான் வந்து லண்டனுக்கு போகிறேன், இங்கிலீஷே பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மயக்கம் அடைஞ்சிட்றேன், மயக்க நிலையில் நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேச மாட்டேன், என்னால் பேசுவேன் தமிழில் தான் பேசுவேன், அடியிலேருந்து வெளியே வந்துடுது. அடி மனதில் நான் ஒரு இன்னும் ஒரு தமிழனாக இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை நீங்கள் எந்த வார்த்தை எழுதுக்கொண்டாலும் அடி மனதில் அதில் ஒரு உணர்வு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மைண்டில் 1000 வார்த்தைகள் போயிட்டு இருக்கும், ஒரு சத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை உச்சரிக்க 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 அப்படியே அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு கோயில்கள் எடுத்துக்கொள்ளுவோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்து மத கோயிலில் பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் இருக்குது, கர்ப்பகிரீடம் என்று சொல்வார்கள், அங்கே சாமி சிலை வைக்கப்பட்டிருக்கும். இந்த உள்ளக்கல கோயிலினுடைய அமைப்பு பாருங்கள், கோயில் தங்கத்தில் செஞ்சுருக்கலாம், பெரிய 1000 ஏக்கரில் இருக்கலாம், ஆனால் அந்த இறைவன் இருக்கக்கூடிய அல்லது அந்த சிலை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறையாக இருக்கும். அந்த அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், காற்றோட்டம் இருக்காது, அது ஒரு அன்னையினுடைய கர்ப்பத்தை போன்று இருக்கும். அதுதான் அது கர்ப்பகிரீடம் என்று சொல்வார்கள். அதில் வந்து ஒரே ஒரு கதவு இருக்கும். உள்ளுக்களை பார்த்தீங்கன்னா சிலையை வச்சுருப்பாங்க. அந்த மந்திரம் சத்தம், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கும், ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் ஒரு இஷ்ட தேவதை இருக்கும், அங்கே அதுகளுக்குன்னு ஒரு மந்திரங்கள் இருக்கும், ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை கொண்டு வந்தால் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற சில வைப்ரேஷன் வரும்.
அந்த வைப்ரேஷன் வரும்பொழுது என்ன ஆகிறது, நம்ம அங்கே போய் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய இதயத்திலையும் அந்த வைப்ரேஷன் ஆகி நாம் புதிய ஒரு மனிதனாக வெளிவருவோம் என்று. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அறிவியல் இருக்கிறது. ஒரு இந்து வந்து ஒரு கிறிஸ்துவ மத கிறிஸ்துவ கோயிலுக்குள்ளே போனாலும், அல்லது ஒரு இஸ்லாம், இப்போ மெக்காவுக்கு வந்து இஸ்லாம் மதத்தை தவிர மற்ற மதத்தினர்கள் போக முடியாது. அதே மாதிரி இந்து கோயில்களுக்கு மற்ற மதத்தினர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அது நல்லது தான், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா இப்போ மற்றவங்கள்லாம் இந்த கோயில்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு சுற்றுலா தலங்கள் அல்ல, யார் வேணாலும் வந்து போவதற்காக. அது வந்து அதுக்குன்னு ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி நம்ம இந்த அந்த சத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஆள் மனதில் உள்ளே போகும்போது அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும். அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும்போது அந்த ஃபீலிங்கோட அந்த அன்பு என்ற ஃபீலிங், இப்போ நான் ஒருத்தர் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அது நேசம் இல்லை. நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது அது காதல் இல்லை. அந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். அந்த உணர்வுகளை மட்டும் நாம் கொண்டு வர வேண்டும். சத்தம், சத்தத்தின் மூலமாக. அப்போ மைண்ட் என்பது மூளை, மைண்ட் என்பது மனது, இதயம் என்பது ஹார்ட்டை சொல்லுவோம். அப்போ ஹார்ட்டுக்குள்ளே ஏதாவது அதுலேருந்து கவனிக்க முடியுமான்னு பார்க்கும்போது, இந்த ஹார்ட் பாருங்கள், ஏதாவது கெட்ட தகவல் கேட்கும்போது இந்த ஹார்ட் அப்படியே நின்றுது, பம்ப் பண்ணுவதை, ஹார்ட் அட்டாக் வந்து செத்தலாம், ஹார்ட் நின்று விடுகிறது. அப்போ காதில் அந்த சத்தத்துக்கும் அந்த இதயத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப நேசப்பட்டவங்க, ரொம்ப உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, அந்த சத்தம் உள்ளே போய் இந்த ஹார்ட் நிற்குதுன்னா அந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது. அறிவியல் ரீதியாக சொல்லும்போது ஹார்ட் என்பது இரத்தத்தை கொடுக்கக்கூடிய, பம்ப் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று சொல்வார்கள். அதிலெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லைன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்வார்கள். ஆனால் அந்த இதயத்திற்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சக்தி இருக்கிறது. அது சத்தம் மூலமாக அந்த இதயம் வேகமாக செயல்படும், நல்ல உணர்வுகளை கொண்டு வரும். உணர்வுகளுக்கும் அந்த இதயத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ சத்தத்தின் மூலமாக நாம் இதயத்துக்கு போகிறோம். அப்போ எப்படி ஒரு ஜாதியிலிருந்து நம்ம மதத்துக்கு போகிறோமோ, அதே போன்று மனதிலிருந்து நாம் இதயத்துக்கு போக வேண்டும். அந்த மனதிலிருந்து இதயத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சத்தத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அந்த சத்தம் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய சத்தமாக இருக்க வேண்டும். இப்போ எந்த பேர் எடுத்துக்கோங்க, இப்போ என் பேரே எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் பேர், எல்லாத்தோட பேரும் ஒரு சத்தம்தான். அந்த சத்தத்திற்கு நாம் ஒரு உணர்வை, ஒரு உணர்ச்சிகளை, உணர்வுகளை நாம் அளித்திருக்கிறோம். அது வந்து நூறாண்டு காலம், ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் மூதாதையர் காலத்திலேருந்து அந்த சத்தத்துக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறோம். அப்போ ஆள் மனதில் அந்த சத்தம் உள்ளே போகும்போது அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த உணர்வுகள் மட்டும் கிடைக்கும் பொழுது நாம் பார்க்க புதிய மனிதராக தோன்றுவோம் என்று சொல்லப்படுகிறது இந்த சூத்ரா 42. தேங்க்யூ.